ஹாய் மக்களே, நான் உங்கள் பாஸ் தற்போது நாங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா மட்டக்களப்பில் உள்ள காந்திப்பு மக்கள் வந்திருக்கேன். காந்திப்பு அந்த பார்க்குக்கு நான் வந்திருக்கோம். சூப்பரான இடம் இந்த வந்து நிறைய பேர் தெரியாது. ஆனால் மட்டக்களப்பு இப்படி இடம் இருக்காண்டு நிறைய பேர் ஆச்சரியப்படுங்கன்னு அப்படி அழகான இடம் தான் இந்த இடம். இந்த இடத்த பார்த்து அதாவது மட்டக்களப்பை கொஞ்சம் சுற்றி பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு மட்டக்களப்பு தெரியாது. அந்த நேர்களுக்காக வந்து ஒரு காணொலியாக இந்த மட்டக்களப்பு சின்ன ஒரு சுற்று சுற்றி காணொலி எடுப்பதுக்காக நாங்கள் அந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது மட்டக்களப்பு ஃபுல்லால் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்த தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இடத்த எப்படி இருக்கணும்னு நேர்களை நீங்களும் பாருங்கள். சிறப்பான இடம் தான் இது. வந்து காந்திபுரம் தான் வடிவான இடம். நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த இடம் தான் அந்த இடம். அவ்வளோ அழகான இடம் ஒன்று ஆத்தோரத்தில் சூப்பரான இடம் இடம் வந்துட்டு. இது ஒரு இது பனைமரம் ஆகிதான். இது பனைமரம் இல்லை, ஒரு பனம வடிவத்தை அந்த மரம் இருக்குது. யார் நினைப்பீங்க இந்த பனைமரம் தான் நினைப்பீங்க அப்படியே. ஏன்னா ஒரு அழகான இடம் இந்த இடம் வந்து சூப்பரான இடம் இது வந்துட்டு. நான் யாழ்ப்பாந்து இருக்கும்போது யாழ்ப்பாந்து வாழ் கேட்டேன். நீங்கள் வந்து மடக்களை வாழ்தானோ நான் ஓம்னு சொன்னேன். அப்போ அந்த மடக்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. மடக்களை பற்றி வீடு கொஞ்சம் போடுங்கண்டாரு. அதுக்காக அந்த நேரு கேட்டதுக்காக வேண்டியும் நிறைய பேருக்கு மடக்களை தெரியாது. இந்த மடப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும். மற்ற வெளி மாவட்டங்களும் மடக்களை எப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவருக்கான இந்த நேருக்காக வந்து மடக்களை போய் இப்படி சில ஊர்களை போட்டு நான் அந்த நேருக்கு நேர்களும் நீங்களும் அனைவரும் பார்க்கறதுக்காக சில ஊர்களை நான் போட போகிறேன். ஃபெஸ்ட்டாக போகிறேன். இந்த மடக்களை டவுன் மடக்களை போல் ஒரு சிறு இடங்களை எடுத்து அந்த காணொலியில் காண்பிக்கிறேன். நேர்களை நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம் இந்த மட்டக்களப்பு வந்துட்டு. ஒரு நல்ல வடிவான இடம் தான் இந்த மட்டக்களப்பு. நேர்களே, நாங்கள் இந்த காணொலி இருக்கும்போது மதியம் 1:30 அவ்வளோ சனம் இல்லை. ஆனால் இந்த வந்து பின்னேரத்தில் அதாவது அந்திப்பட டைமில் வந்து இந்த சரியான சனமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு இப்போ மதிய டைம் தானே வசதி, அவ்வளோ சனம் இல்லை. சரியான வெயிலில் தான் இந்த நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது மட்டக்களப்பு டவுன். இது இவ்வளோ அழகான இடம். ஏன்னா பின்னணக்கில் வந்தால் இந்த இடம்லாம் சடங்கு நிறைஞ்சு வலியும் அப்படி நினைக்கும். என்ன காந்திதாஸ் சிலருக்கு இவ்வளோ அழகான இடம் தான் இந்த இடம். அந்த சூப்பரான இடம் இந்த இடம் வந்துட்டு. இந்த வடகலப்பில் இந்த இடத்த அப்படி ஃபுல்லாக ரசிச்சு கொண்டு போவோம். என்னசுனா அவ்வளோ அழகான இடம் உண்டு. நேர்காக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ அழகான இடம் உண்டு இந்த இடம். இதே அவர் ஆரோண்டு ஆனால் இந்த காணொலி சிறிய ஒரு காணொலி தான், சின்ன ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நான் நேருக்கு வந்து அந்த நண்பரை கேட்டதுக்காக அவருக்காக வந்து நேர்கள் அனைவருக்காகவும் இந்த ஒரு வீடியோ உண்டு. இந்த காணொலி பார்க்குறீங்க மறக்காமல் என்னோடய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வீ லைக் போடுங்க. மற்ற இது வந்து பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நிறைய வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடுவோம். போகிற வீடியோ அனைத்து உங்களுக்கு வந்தவன் இருக்கும். மறக்காமல் இந்த இதை செஞ்சுருங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை லைக் பண்ணுறீங்க இல்லை, மறக்காதங்க நேர்களே. இது வந்து நான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கேங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரோட் ஃபுல்லாக நான் பார்த்து உடனே இப்போ நாங்கள் போகிறேன். இங்கே போகிறேன் கல்லடி பாலத்துக்கு கொஞ்சம் பார்ப்பேன். ஏன்னா கல்லடி பாலம் நிறைய பேர் தெரியாது. அதாவது பழைய காலத்து 100 வருஷத்துக்கு கட்டப்பட்ட பாலம் இருக்குது கல்லடி பாலம். அது பெரிய ஃபேமஸான இடம் தான் அந்த இடம். ஃபேமஸான பாலம் உண்டு. அந்த பாலத்தையும் நம்ம அப்படியே போய் பார்ப்போம். இது நான் மட்டக்களை கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்து அப்படி போவோம். இப்படியே நான் போனால் தான் கொஞ்சம் தூரம் போக்குள்ள அந்த மட்டக்களை கல்லடி பாலம் இருக்குது. அந்த கல்லடி பாலதேசமாக பார்ப்பேன் நேர்களே. ஏன்னா நிறைய நேர்களுக்கு கல்லடி பாலம் தெரியாது. இதில் அப்படி வெண்டால் மாறி நான் அப்படி போவேன். சந்தியில் மாறி போனோம்னு சொன்னால் அந்த கல்லடி பார்த்தா இனி கிட்ட தான் வந்துட்டு கல்லடி பாலம். அந்த கல்லடி பார்த்தே பார்ப்பேன். நிறைய நேர்களுக்கு கல்லடி பாலம் தெரியாது. அந்த நேர்களுக்காகவும் சில கல்லடி பாலம் அது எப்படி இருக்கலாம்னு சொல்லி எனக்கு கேட்டீங்க. பாருங்கண்ணே, இதுதான் கல்லடி பாலம். வேறு இல்லை, அதாவது 100 வருஷத்துக்கு கட்டப்பட்ட பாலத்தை இந்த பாலம். முதல்ல அந்த கல்லடி அந்த பாலத்தில் தான் வாகனம் போகிறேன். இப்போ வந்து புது சமைக்கிற பாலம் இந்த புது பாலம் தான் அது. முதல்ல அந்த பாலம் தான், அதெல்லாம் இல்லை வாகனம் போகிறேன். இப்போ அதில் இப்போ பாவனை இல்லை. இப்போ சும்மா பைக்கில் அது உள்ள சும்மா அப்படி டோமலாக அப்படி ஆக்கள் நடந்து போவாங்க. மற்றபடி வாகனங்களும் இதெல்லாம் பெரிய வாங்கலாம் போகிறப்பது. பழைய பாலம் இந்த பாலம். இந்த பாலம் சரியாக நீட்டமான பாலமும் தான். இந்த கல்லடி பாலத்துக்கு இந்த பாலம் பேர் வடிவான பாலமாக இருக்குது. வடிவமைக்கப்பட்ட பாலமாக தான் இந்த பாலம் இருக்குது. இப்படி நீட்டில் நாங்கள் போனோம்னா காத்தாங்குடி போகலாம். நேர்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம காத்தாங்குடி பற்றி போடுவோம்.